ஆள், ஒரு ஆள் மலைப்பாதையில் தனியாக போகையில் திடீர்னு அவனை ஒரு புலி துரத்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆள் மலைப்பாதையில் தனியாக போகையில் புலி அவனை திடீர்னு துரத்த, அவன் ஒளி இடம் இல்லாமல் ஓட ஓட புலி அவனை நெருங்க நெருங்க அவன் மேடை ஏறி அந்த பக்கம் பாஞ்சா. அந்த சரிவில் ஒரு மரம் இருந்தா. அவன் இலையை விட்டு கிளையை விட்டு கடைசியில் கையில் சிக்கின கொடியை பிடிச்சு தொங்குனா. எனக்கு பயமா இருக்குதான் சார். கீழே குதிக்கலாம்னா அதில் பாதாளம், மேலே புலி காத்திருக்கு. சரி இங்கே இருப்போம்னு அவன் நினைக்கிறப்போ அந்த கொடி மெல்ல அவனை வளைச்சு அவனை இருக்குனா. அந்த கொடி மலைப்பாம்னு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்த, அவன் ஓட ஒளி இடம் இல்லாமல் மேடை தாண்டி சரிவில் பாஞ்சு அங்க மரம் இருந்து இலையை விட்டு கிளையை விட்டு கடைசியில் சிக்கின கொடியை பிடிச்சி தொங்க, அந்த கொடி பாம்புன்னு தெரிய மேல புலி கீழே புள்ளும் அங்கே இருக்கலாம்னாலும் மலைப்பாம்பு முழுகிடும். என்னடா இளவு வாழ்க்கைன்னு அவன் மேல பார்க்க, அங்க ஒரு தேன் கூடு இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒழுகி அவன் வாய்ப்பக்கத்துல வந்து விழுந்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆளை புலி துரத்தான், ஓட ஓடி இடம்பிடாம மேடை தாண்டி சரிவுல பாஞ்சு அங்க மரம் இருந்து இலையை விட்டு கிளையை விட்டு கடைசி சிக்கின கொடியை பிடிச்சு தொங்க, அந்த கொடி பாம்புன்னு தெரிய என்னடா இளவு வாழ்க்கைன அவன் மேல பார்த்தா அங்க ஒரு தேன்கூடு இருந்தா, அந்த தேன்கூட்ல இருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஓடிய வாய்ப்பக்கத்தை வந்து விழுந்தா, மேல மரமும் கீழே சாவு அங்கே இருந்தாலும் அழிவது எல்லா பக்கமும் முடி வெச்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவோ. ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புளியாவது புண்ணையாவதுன்னு உசுறு போனா மசுறு போச்சுன்னு கவலையே போடாம நாக்க நீட்டி தேனை நக்கி ஆகான்னு சொன்னா.